ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி வந்திருக்கும். ஏலகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபுட் ஒரு பேக்கேஜ் வந்திருக்கும். ஏலகிரி பொறுத்தளவு ஊட்டி கொடைக்கான மாதிரி கிடையாது, நிறைய பேர் சுற்றி பார்க்க இருக்காது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரெண்டு இருந்து மூணு பிளேஸ் இருக்கும். இன்னும் இடன் பிளேஸ் சொன்னால் இன்னும் ரெண்டு பிளேஸ் சேர்த்து சொல்லலாம். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஒரு வீக்கெண்ட் பிளான் பண்ணி வரையும்போது இந்த எல்லா பிளேஸ் மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அதனால் தான் இந்த மாதிரி பேக்கேஜ் சூஸ் பண்ணி வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கும், பார்பிக்யூ மேனேட் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் ஏர் தியேட்டர் வந்து இருக்கும். பகல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ கார்ட் ரைடு இருக்குது, ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை ஜாலி ட்ரெயின் சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இந்த பேக்கேஜில் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுமே இந்த பேக்கேஜில் இருக்குது. ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்கோட டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்ட்ல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 பேருக்கு மேலே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காட்டேஜும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் காட்டேஜ் வேணாலும் தங்கிக்கலாம், டென்ட்டில் வேணாலும் தங்கிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேக்கேஜ் என்ன விஷயம் இருக்குது, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் குறைஞ்ச செலவில் எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம ஏலகிரி எங்கே இருக்குன்னா எப்படி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏலகிரி எங்கே இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க சின்னதான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஏலகிரி. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ள கார்லேயோ பைக்லேயோ ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெங்களூர் இருந்தாலும் ஒரு 3 to 4 மாதத்தில் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். ரெண்டு சிட்டிக்கும் நியர்பையில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம். நீங்கள் ட்ரெயினில் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூர் கர்நாடகா அங்கே எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜோலார்பேட்டைக்கு வந்தீங்கன்னா ஜோலார்பேட்டிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஏலகிரிக்கு பஸ் இருக்குது. அங்கே நம்ம கேம்ப் சைட்டும் டேரெக்டாக பஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அங்கே ஆட்டோ பிடிச்சுமே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிலோமீட்டர் சப்ராஜ் மட்டும் வரும். ஒரு 500-700 வரைக்கும் ஆட்டோ சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஈஸியாக அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் கேம்ப் சைட் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பத்தூர் வந்தாலும் திருப்பத்தூர்லேருந்து டேரெக்டாக ஏலகிரி உங்களுக்கு பஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். பஸ் நமக்கு டேரெக்டாக கேம்ப் சைட்டே ரீச் பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கேம்ப் சைட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியிலேருந்து நிலவூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதில் எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த கேம்ப் சைட் பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்டேஷன் கேம்ப்ஸ் அப்படிங்கிற டீம்லாம் புக் பண்ணி அவங்க காண்டாக்ட் டீட்டெயிலுமே கீழே இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது புக் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த பேக்கேஜில் வரும்போது உங்களுக்கு எத்தனை மணி செக்கிங் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 o'clock மேலே நீங்கள் எப்போ செக்கிங் பண்ணிக்கலாம். டென்ட் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் பிச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்க்ளஸ் ப்ரீவியஸாக வந்துட்டீங்க 2 மணிக்கு வந்துட்டீங்க இல்லை 1 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டேஜில் உங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். இல்லை இந்த பேக்கேஜில் நிறைய வகையான ஆக்டிவிட்டி இருக்குது, அதுவே நீங்கள் என்ஜாய் பண்ணுறா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வெளியே சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொட்டானிக் கார்டன் லேக் போயிட்டு போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி பொட்டானிக் கார்டனில் வந்து சுற்றி பார்க்க ஒரு 1 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ரெண்டு இடத்தையும் நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த பேக்கேஜில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோ கார்ட் ரைடு இருக்குது. கோ கார்ட் ரைடுனா நீங்கள் F1 கார் ரேஸ் பார்த்துருப்பீங்க டிவியில், அந்த மாதிரி சின்னதாக ஒரு கார் இருக்கும், ரொம்ப ஹைட் கம்மியாக ஒரு சின்னதாக சூப்பராக ஒரு கார் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரைட் போய் என்ஜாய் பண்ணலாம். அதுவுமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும், நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை, எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருக்கும். இந்த கோ கார்ட் ரைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 laps கொடுப்பாங்க, ஒரு 1 kilometer அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் போயிட்டு ட்ரிஃப்ட் அடிச்சு என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக போயிருக்கீங்கப்போ நீங்கள் டபுள் சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கப்புள்ஸாக போயிருக்கீங்க ஃபேமிலியாக போயிருக்கீங்கப்போ நீங்கள் ஒருத்தர் ஓட்டலாம், ஒருத்தர் வந்து சைடில் சும்மா உட்காந்துருக்கலாம். நீங்கள் குரூப்பாக போகிறப்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு ரைடாக இருக்கும். இந்த ரைடை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கேப் கொடுத்து தான் ஹெல்மெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜாலியாக ஃபேமிலியாக போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, குறிப்பாக ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, குழந்தைங்க கொடுத்துங்க, குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலி ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு டிராக்டர் இருக்கும், அந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களாம் போய் என்ஜாய் பண்ணுறப்ப. கண்டிப்பாக இந்த மாதிரி ரைடு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அது இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இந்த ரைடை கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நாங்கள் இந்த ரைடில் என்ஜாய் பண்ணி முடியாது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் ஆச்சு. நம்ம டென்ட்லாம் பிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டென்ட்லாம் பிச் பண்ணிவிட்டு நாங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக சுற்றிட்டு இருந்தோம். இந்த கேம்ப் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் வந்து யூனிக்கான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தது ரொம்ப யூனிக்காக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யான ஒரு கொய்யா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது. உள்ளார பார்த்தீங்கன்னா வெதை கொஞ்சம் பெருசாக இருந்தது, வெளியே வந்து கொய்யா பழம் மாதிரி இருந்தது. அதை பொறிச்சு கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா செரி ஃப்ரூட்டுமே இருந்தது, நிறையா ஃப்ரூட் இருந்தது, கொஞ்சம் தான் பழுத்து இருந்தது, அதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி இன்னும் இங்கே 2-3 வகையான பழம் மரங்கள் கொஞ்சம் ரேரான ஃப்ரூட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுட்னா
பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரேராக தான் கடையிலேயே பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுல்லாக அசால்ட்டாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த கிளைமேட்டில் இதெல்லாம் நிறைய வளரும் போல இந்த டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்கோட டிக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜ் நம்ம யார் மூலம் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்டேஷன் கேம்ப்ஸ் அப்படிங்கிற டீம் எல்லாம் புக் பண்ணி தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. அவங்ககிட்ட நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் பார்த்து தான் கால் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க் டிக்கெட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேர்ட்ஸ் பார்க்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்து உள்ள என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜ் வச்சிருந்தாங்க. ஹாஸ்டேஜ் நம்ம ஃபீட் பண்ணலாம், அதாவது வான் கோழிக்கு நம்ம ஃபீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது, குதிரை நம்ம சவாரிலாம் பண்ண முடியாது, ஆனால் கிட்ட நின்று ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்கி டாக் வச்சிருக்காங்க. அந்த டாக் கூட நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த பார்க்கில் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, எப்படி சேஃபாக இருந்து ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அது வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி தான் பழக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் டேம் பண்ணிச்சிருப்பாங்க. நம்ம கையில் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து உட்காந்துக்கு எல்லா பேர்ட்ஸும் அதோட சேர்த்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக குழந்தைங்களோட போகிறமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்க மாதிரிலாம் ஏறி உட்காந்துக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா வகையான பேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, எல்லா பேர்ட்ஸும் மொதல் டேம் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாமே நம்ம மேலே வந்து ஸ்பீட் கொடுக்கும்போது ஏறி உட்காந்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன் தொட்டியில் பெரிய ஒரு தொட்டி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மீன் விட்டு வச்சிருந்தாங்க. அந்த மீன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் கொடுத்து வச்சிருக்காங்க, சொடக்கு போட்டால் நம்ம கிட்ட வர மாதிரி, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் பெட்ஸ் லவராக இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6:30 ஆயிடுச்சு, லைட்டாக இருட்டாயிருச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிஸ் கிரிக்கெட் சாங்ஸ்னு சொல்லிட்டு டேரெக்டாக அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ, இன்கேஸ் ஐபிஎல் மேட்ச் இருந்தால் ஐபிஎல் மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க, இல்லை மூவிஸோ இல்லை சாங்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ளே பண்ணுவாங்க. அது அப்டூ வந்து ஒரு 10:30 வரைக்குமே போயிட்டு இருக்கும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஒரு 7:30 உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்பிக்கும் உங்களுக்கு வந்து மேரினேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்களே குக் பண்ணுறாலும் குக் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களை குக் பண்ணி தரவங்களும் குக் பண்ணி தருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே குக் பண்ணோம், டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிவிட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரா தீச்சிட்டோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, அந்த குளிருக்கு கேம்ப் ஃபயரோட ஒரு மியூசிக் கேட்டுட்டு அந்த சிக்கன் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்ராச்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல குவான்டிட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம், சும்மா பேச்சு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் கம்மியாக அப்படிங்கிற மாதிரி கிடையாது, நல்லா ஒரு சஃபிஷியன்டான குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணாங்க. டின்னர் என்ன ப்ரொவைட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 3 சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க, கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ரசம் சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக இருக்கும். சப்பாத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருவாங்க, மற்றலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்னா அன்லிமிட்டி நீங்கள் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 சப்பாத்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்பிக்கியோ பார்த்தீங்கன்னா அப்ராஜ் மட்டும் ஒரு 300 கிராம்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30-10 வரைக்கும் நீங்கள் மூவிஸ்லாம் ஓடிட்டு இருந்தால் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே 10 பேருக்கு மேலே வரீங்க, நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே காட்டேஜ் கொடுத்துருவாங்க, நீங்கள் திங்ஸ்லாம் அங்கே வச்சிக்கலாம். நீங்கள் காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணலாம், கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் காட்டேஜ் ஸ்டே பண்ணால் அங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏர்த்தட்டில் மூவி தெரிகிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அங்கேருந்து மூவிஸ் எல்லாம் பார்த்துக்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நாங்கள் போய் தூங்கிட்டோம், மார்னிங் வந்து இங்கே கிட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டீம் ஒன்று ஓடிட்டுருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போனப்போ சம்மர்னால ரொம்ப தண்ணி லோவாக இருந்தது, ஆனால் நீங்கள் விண்டரில் போனீங்கப்போ நல்ல ஒரு தண்ணி வந்துட்டு நீங்கள் குளிக்கிற அளவுக்கு, அதே மாதிரி நல்லா கம்மியாக இருந்தாலும் நாங்கள் போனீங்க நல்லா பியூராக தான் இருந்துச்சு, கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு குளிக்க முடியல. நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா விண்டரில் போனீங்க நல்லாவே தண்ணி வரும், நீங்கள் அங்கே கூட குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1.5 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கேம்ப் சைட்டில் திரும்பி வந்துட்டோம். கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசர்குலர் வாட்டர் கிடையாது, டேரெக்டாக வந்து உங்களுக்கு நல்ல தண்ணியை ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 5-10 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த டைம். நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இட்லி தோசை அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, சட்னி சாம்பார்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ன நைட்டு கொடுத்த ஃபுட்டும் சரி இப்போ மார்னிங் கொடுத்த ஃபுட்டுமே சரி ரொம்ப ஒரு ஹோம்லியான ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஒரு எந்த விதமான ஆர்டிஃபிஷியலான டேஸ்ட்டுமே கிடையாது. நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறப்ப அந்த ஹோம்லியான ஃபுட்டை தான் நம்ம நிறையா மிஸ் பண்ணுவோம், நல்ல ஃபுட் அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் இந்த கேம்ப் சைட்டில் பார்த்தீங்கன்னா டீசனான ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஹோம்லி ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, வீட்டே சமைச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. நாம் வந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2200 ரூபா, இன்க்ளூடிங் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே கொடுத்துருவாங்க, நீங்கள் 10 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் ஸ்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 5 பேர் வந்தாலுமே உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் தனியாக ஒரு காட்டேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது இருக்கிற அன்னைக்கு க்ரௌடை பொறுத்து மாறும். அடுத்து கிராம் ஃபயர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், கோகார்ட் ரைடு இருக்கும், ஜாலி ட்ரெயின் ரைட் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்கும், அதே மாதிரி சிக்கன் பார்பிக்யூ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நைட் டின்னர் கொடுத்துருவாங்க, அது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக இருக்கும். மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு ஸ்டீமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவாங்க, அதே மார்னிங் டீ காஃபி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைப்பான பேர்ட்ஸ் பார்க்கோட ஃப்ரீ என்ட்ரி வந்துடும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்துடும், ஒரு ஆளுக்கு 2200 அப்படிங்கிற காஸ்ட்டில் வரும். இந்த மந்த் ஜூன் அண்ட் ஜூலை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, ஒரு ஆளுக்கு 1999 ரூபா பே பண்ணால் போதும் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வகையான பேக்கேஜ் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல பேக்கேஜ் சொல்லலாம், இந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
இது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வெறும் ஸ்டே மட்டும் வேணாலும் இருக்கு. பேக்கேஜோட டீட்டெயில் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் தேவைப்பட யூஸ் பண்ணிக்கங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கூட பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் டிக்கெட்லாம் எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வர மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் சொல்லிட்டு நாங்கள் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்கும். அந்த அட்வென்ச்சர்ஸ் போட பார்க்கோட டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணா இவங்களை காண்டக்ட் பண்ணலாம். இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஸ்டே வித் பேக்கேஜை ரெடி பண்ணி கொடுப்பாங்க, வேறு ஆக்டிவிட்டி மட்டும்தான் ரெடி பண்ண முடியாது. ஏலகிரியில் வேறு என்னென்ன விஷயத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் போட்டோம். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் வந்து ஒரு 3-4 பிளேஸ் தான் சுற்றி பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ரெண்டே பிளேஸ் தான் இருக்குது நினச்சிட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பிளேஸ் இருக்குது. அது சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது, ரொம்ப பெரிய லேக்கில் ஒரு சின்ன லேக் தான், ஆனால் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொடாரிங் கார்டன் இருக்குது ஏலகிரியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நில ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாமிமலை ட்ரக்கிங் இருக்குது, அந்த ட்ரக்கிங் சம்மரில் பேன் பண்ணிடுவாங்க, நீங்கள் விண்டரில் போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருக்கும். அதனால் ஏலகிரி வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பெங்களூர் இருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜில் வந்துட்டு அந்த பேக்கேஜ் இருக்கிற ஆக்டிவிட்டியும் எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ட்ரிப்பு. வெறும் பிளேஸை மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏலகிரி இருக்குமா வந்து போனால் அது நீங்கள் ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.